வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஒருவர் வந்து பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பித்திருக்கிறார் வருவாய்த்துறைக்கு. அந்த பட்டா மாறுதல் அவர் நடக்கலை, எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. அவர் போய் கேட்டு பார்த்தோம், அவருக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கல. அப்படின்னா அவர் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி ஒரு மனுவை தயாரித்து ரெஜிஸ்டர் போஸ்டில் பொது தகவல் அலுவலருக்கு கொடுக்கும் பட்சத்தில் அந்த மனுவுக்கான ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது வந்து பட்டா மாறுதலுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. பட்டா மாறுதலோ இல்லை எஃப்எம்பியில் உட்பிரிவு பிரிக்கிறதோ அடங்கல் காப்பியோ ஆப்பதிவீடோ இந்த மாதிரி வருவாய்த்துறை சம்மந்தப்பட்ட எந்த ஆவணங்கள் வேணும்னாலும் இந்த மனுவை நீங்கள் ஒரு மாடலாக வச்சு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரி வாங்க, இந்த மனுவை நான் படிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி மனுவை தயாரித்து ரிஜிஸ்டர் போஸ்டில் நீங்கள் பண்ணாலே போதுமானது. சரி வாங்க போவோம். ஹெட்லைன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6(1)ன்படி கோரிக்கை மனு அப்படின்னு கொடுத்துருங்க. இங்கே டேட்டு எந்த ஊரோ அது ஊரை எழுதிடுங்க. அனுப்புநரில் வந்து உங்களுடைய பெயர், தந்தை பெயர், எந்த தெரு, எந்த மாவட்டம், வட்டம் போடுறங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை கண்டிப்பாக கொடுங்க. ஸோ இந்த மொபைல் நம்பரை வச்சு தான் உங்களை வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ மொபைல் நம்பர் எழுதிடணும், பெயர், உங்கள் தந்தை பெயர், உங்களுடைய முகவரியை நீங்கள் முழுமையாக எழுதிடணும். இது வந்து அனுப்புநர். பெறுநரில் வந்து யாருக்கு போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த வருவாய்த்துறை சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் எல்லாமே நீங்கள் வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள பொது தகவல் அலுவலருக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ பெறுநரில் வந்து தெருன்னு போட்டு பொது தகவல் அலுவலர் வட்டாட்சியர் அலுவலகம், நீங்கள் எந்த வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு கொடுக்குறீங்களோ அதனுடைய முகவரி. ஓகேவா? அடுத்து பொருளில் வந்து பட்டா மாற்றம் தொடர்பாக தகவல் வேண்டி அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் எஃப்எம்பியா அடங்கலா ஆப்பதிவீடா அப்படிங்கிற விவரத்தை நீங்கள் குறிப்பிடலாம். இங்கே வந்து நான் பட்டான்னு கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து எந்த விவரங்களை கேட்குறீங்களோ அந்த விவரங்களை நீங்கள் எங்கே கொடுத்தாலே போதுமானது. அடுத்தது கீழே ஐயான் போட்டுக்கோங்க. ஐயான் போட்டுட்டு நான் இ சேவை மையம் மூலமாக பட்டா மாற்றம் வேண்டி விண்ணப்பித்துள்ளேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதனுடைய விண்ணப்ப எண், விண்ணப்ப நாள் சொல்லிட்டார். ஸோ விண்ணப்ப எண் என்ன அப்படின்னு சொல்லி போடணும், விண்ணப்ப நாள் என்னன்னு சொல்லி போகணும். நாங்கள் எக்ஸ்எக்ஸ்னு போட்டிருக்கிறது நீங்கள் உங்களுடைய நாளையும் விண்ணப்ப எண்ணையும் சொன்னாலே போதுமானது. இப்போ இங்கே வந்து இசேவை மையம் மூலமாக இந்த ராம்குமார் என்பவர் வந்து பட்டா மாற்றம் வேண்டி விண்ணப்பித்திருக்கிறார். நீங்கள் வந்து இங்கே பட்டாக்கு பதிலாக உங்களுக்கு என்ன தேவைப்படும் ஆவணமோ அதை நீங்கள் குறிப்பிட்டு எழுதலாம். அங்கே வந்து உங்களுக்கு எஃப்எம்பி தேவைப்படுதா, இல்லை அடங்கல் காப்பி தேவைப்படுதா, டிஎஸ்எல்ஆர் காப்பி தேவைப்படுதா, ஆப்பதிவீடு தேவைப்படுதா. ஸோ அதை எழுதிட்டு விண்ணப்பித்துள்ளேன்னு போட்டு அதை விண்ணப்பையும் விண்ணப்ப நாளை நீங்கள் எழுதிடணும். இப்போ இவர் வந்து இந்த ராம்குமார் வந்து இசேவை மையம் மூலமாக விண்ணப்பித்துள்ளனா, இந்த இசேவை மையத்துடைய விண்ணப்பையும் விண்ணப்ப நாளை கொடுத்துருக்காரு. சில பேர் வந்து நேரடியாக வந்து வருவாய்த்துறை அலுவலகம் சென்று மனு கொடுப்பாங்க. அப்படி மனு கொடுக்குறவங்க அங்கே விண்ணப்ப நாளை மட்டும் சொல்லிட்டு மனு கொடுத்துள்ளேன் அப்படின்னு சொல்லி எழுதிடுங்க. கீழே வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, இசேவை மையம் மூலமாக பட்டா மாற்றம் வேண்டி விண்ணப்பித்துள்ளேன்னு சொல்லியிருக்கிறாரு. கீழே வந்து தேவைப்படும் விவரம் தான் மெயினானது. தேவைப்படும் விவரம்னு சொல்லி எழுதிட்டு பட்டா மாறுதல் விண்ணப்பித்து எவ்வளவு நாட்களுக்குள் மாறுதல் பெற்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் முதல் கேள்வி. அதாவது பட்டா மாறுதலை விண்ணப்பித்தால் எவ்வளவு நாட்களுக்குள் பட்டா மாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முதல் கேள்வி கேட்டிருக்கிறார். ஓகேவா? ரெண்டாவது கேள்வி வந்து மனு மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது கேள்வி கேட்டார். ஸோ அவர் விண்ணப்பித்திருக்கார் இசேவை மையத்தில். முதல் கேள்வி என்ன தேவைப்படும் விவரத்தில் முதல் கேள்வி என்ன கேட்டிருக்கிறாருன்னா, பட்டா மாறுதலை விண்ணப்பித்து எவ்வளவு நாட்களுக்குள் மாறுதல் பெற்று கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்கிறார். ரெண்டாவது கேள்வி மனு மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. மூணாவது கேள்வி காலதாமதமாவதற்கான காரணம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். நல்லா கேட்டுக்கணும். மூணாவது கேள்வி காலதாமதமாவதற்கான காரணம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூணு கேள்வி நல்லா நறுக்குன்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் 10 ரூபாய்க்கான நீதிமன்ற விலை ஒட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறார். இந்த 10 ரூபாய்க்கான நீதிமன்ற விலை அப்படின்னா கோர்ட் ஸ்டாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கோர்ட்டுக்கு எய்தாப்பில் போயிட்டு 10 ரூபாய் கோர்ட் ஸ்டாம்புன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கொடுப்பாங்க. அதை வாங்கி இந்த இடத்துல ஒட்டிடுங்க, 10 ரூபாய் கோர்ட் ஸ்டாம்பு இந்த இடத்துல ஒட்டிடுங்க. ஸோ இந்த இடத்துல 10 ரூபாய் கோர்ட் ஸ்டாம்பு ஒட்டிடுங்க. இங்கே தங்கள் உண்மை இல்லைன்னு போட்டு உங்களோட கையெழுத்தை போட்டுருங்க. கையெழுத்தை போட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து ரிஜிஸ்டர் போஸ்டில் நீங்கள் வந்து அனுப்பணும். அனுப்ப வேண்டிய முகவரி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த பெறுநர் போட்டு போட்டிருக்கீங்களா, பொது தகவல் அலுவலர் வட்டாட்சியர் அலுவலகம் உங்கள் அந்த அட்ரஸ் போடுவீங்களா, இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து இதை ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இவ்வளோதாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வருவாய்த்துறையினுடைய ஏதாவது ஒரு ஆவணம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6(1)ன்படி கோரிக்கை மனு அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை தயாரித்து அந்த மனுவில் 10 ரூபாய்க்கான கோட் ஸ்டாம்ப் ஓட்டிட்டு பெறுநரில் வந்து பொது தகவல் அலுவலர் வட்டாட்சியர் அலுவலகம் எந்த அலுவலகமோ நீங்கள் கொடுக்கக்கூடிய அலுவலகத்துக்கு முகவரியை முழுமையாக எழுதி ரிஜிஸ்டர் போஸ்டில் பண்ணிடுங்க. அந்த மனுவில் முக்கியமாக நீங்கள் வந்து எந்த ஆவணம் தேவைப்படுதோ அதை எழுதணும். அதனுடைய விண்ணப்ப எண், விண்ணப்ப நாள் அதை ரெண்டே குறிப்பிட்டு தேவைப்படும் விவரம் சொல்லி நான் குறிப்பிட்ட மாதிரி விவரங்களை எழுதி நீங்கள் மனுவை அனுப்புனீங்கனால கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான பதில் வந்து கிடைக்கும்.
இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறோம். நம்ம பாட்டி வில்லேஜ் டிப்ஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.